ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ பழைய சுடிதார் ஷாலை வச்சு எப்படி ஒரு டோர்மேட் செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 15 சென்டிமீட்டர் அகலமும் 18 சென்டிமீட்டர் நீளமும் வச்சு அந்த ஷாலை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீளம் அகலம் 15 சென்டிமீட்டர், அப்புறம் 18 சென்டிமீட்டர் நீள அகலம். ஒரு இது கட் பண்ண உடனே அதை எடுத்து இன்னொரு பீஸ் அப்படியே இன்னொரு பீஸ் அந்த ஷால்லேருந்து அது மேலேயே போட்டு இன்னொரு பீஸும் கட் பண்ணிக்கலாம். அந்த சுருக்கம்லாம் நல்லா சரி பண்ணிவிட்டு நீட் பண்ணி நீட்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்த பிறகு மேலே அதை நீ சுருக்கம்லாம் நீட் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு துணி அதை ஒரு டாப் எடுத்துகிட்டு, இது வந்து பழைய வேஸ்ட்டு துணி, எந்த சேரீயோ இல்லை பழைய சுடிதார் டாப்போ எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வந்து மேலே இது மேலே மேலே அப்படி போட்டு விரிச்சுக்கிட்டே வாங்க. விரிச்சுக்கிட்டே வந்து அதை அப்படி சுருக்கம் இல்லாமல் சரி பண்ணிக்கிங்க. எவ்வளோ பிட்டு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அது பக்கத்தில் பக்கத்தில் அதே போட்டுக்கலாம். அதான் உள்ளே தான் போக போகுதெல்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை போட்டு 4-5 லேயர் போட்ட பிறகு மெயின் கிளாத்தை மேலே வச்சு தேய்ச்சிக்கலாம். நல்லா சுருக்கம் இல்லாமல் தேய்ச்சதுக்கப்புறம் தைக்கலாம் வாங்க. 4 பக்கமும் ஓரடிச்சு தைக்கணும். ஃபஸ்ட்டு பக்கம் ஓரடிக்கிறேன், நல்லா கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டு ஓரடிச்சிடலாம். அடுத்தது செகண்ட் பக்கம் பின்னாடி தையல் வருதான்னு பார்த்துக்கலாம். 2 பக்கமும் தையல், 2 துணியிலும் மெயின் துணியில் தையல் வருதான்னு பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு அடிச்சு விட்டோம்னா 4 பக்கம் இதேமாரி அடிக்கணும். இந்த வெளியில் நீட்டிட்டு இருக்க துணியெல்லாம் கடைசியாக விட்டலாம். இப்போதைக்கு 4 பக்கம் அடித்து முடிச்சிடலாம். இப்போ 4வது பக்கம் அடிக்கிறேன். 4வது பக்கம் முடிய போகுது, அடித்தாச்சு, தையல் முடிஞ்சுது. அடுத்தது அந்த பிசிறெல்லாம் பார்டர் எல்லாமே கார்னரில் வச்சு தையலை விட்டு அரைஞ்சி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிடலாங்க. 4 பக்கமும் இருக்கிற பிசிறெல்லாம் தையலை விட்டு நான் அரைஞ்சி விட்டு எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது இதை நான் சமமாக பிரித்து 4 பக்கம் கோடு போட்டு அதையும் நல்லா சமமாக பிரித்து அந்த மடிப்பில் கரெக்டாக கோடு போட்டு இந்த கிராஸ் குறியும் இந்தமாரி கிராஸாக கோடு போட்டு அது மேலேயும் கிராஸ் போட்டாச்சு. அது மேலேயும் தையல் அடிக்கணும். அப்போ தான் வந்து உள்ளுக்கு இருக்கிற துணி வந்து நகராமல் நீட்டாக இருக்கும், மேட்டு மெதிக்கும் போது நல்லாயிருக்கும். 4 இதெல்லாம் தையல் அடிச்சிடலாம். அடிக்கிறப்ப அதை சுருக்கமெலாம் வந்தால் ரீசெட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு பக்கமாக நெட் பண்ணி நேர் பண்ணி அந்த கிராஸ்லேயே அடிச்சிடலாம். ஈஸி தாங்க, சிம்பிள் அண்ட் ஈஸியான மேட்டு. காட்டன் துணியில் வச்சு தைக்கும்போது ரொம்ப லைஃப் லாங்காக வரும் நமக்கு. இது கடையில் போய் வாங்கினோம்னா எப்படி 100 ரூபா ஆகும், அதை வீட்லேயே சிம்பிளாக ஒரு வேஸ்ட்டு ஷாலை வச்சு நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு பழைய துணியெல்லாம் உள்ளே வச்சு தைக்கிறது, நாம்ளே தைச்சு யூஸ் பண்ணுறது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுதாங்க நம்ம செய்கிறோம். அடுத்தது அந்த பிசிறு தெரியாமல் இருக்க ஓரத்தில் 2 இன்ச் அகலம் வச்சு 4 பீஸ் கட் பண்ணி அதை மேட்டில் வந்து தைக்கணும். 2 இன்ச் அகலம் நீளம் அந்த இதுக்கு மேட்டுக்கு தகுந்த நீளத்தை வச்சு தைக்கணும். பைப்பிங் கொடுக்குற மாதிரி தைக்கலாம். நாலு பக்கமும் இதேமாதிரி தைக்கணும். ஃபஸ்ட்டு பக்கம் ஏற்கனவே தைச்சிட்டேன், இது 2வது பக்கம். அதை மடித்து அந்த கார்னர் வந்து பிசிட்டு தெரியாத அதை மடித்து அடிச்சிட்டோம்னா கார்னர் வந்து சரியாயிரும். கரெக்டாக அந்த எவ்வளோ அகலம் விட்டோமோ அது பைப்பிங்கே ஃபஸ்ட்டு பக்கம் அதேமாரி
இங்கேயும் விட்டோம்னா மேட் வந்து அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை காட்டன் துணியில் தைக்கும்போது வாஷ் பண்ணிக்கலாம், நமக்கு வந்து லைஃப் லாங்கு வரும். நமக்கு கார்னர் வரும்போது டெக் டாக் பண்ணிக்கலாம். இதேமாரி நாலு பக்கம் தைச்சி முடித்தாச்சுங்க. நம்மளுடைய பழைய துணியில் வச்சு சூப்பரான மேட்டு தயாராகிவிட்டது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.